Hi friends, welcome back to Chef Sendil's Kitchen. Today special recipe is Eral Thukku, South Indian style. In the red seams use panida nama in the Eral Thukku panna porom. Friends, inaki nama channel la nama paaka pora recipe enna na Eral Thukku nga South Indian style la Eral Thukku eppadi nama veetla panna mudiyum solittu inaki nama paakalam. Romba oru super ana oru recipe, nariya per ketta oru recipe. சிம்பிளா எப்படி பண்றன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்லி தரேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம பண்ண போற சிம்ஸ் வந்து பெருசு கிடையாது, ஒரு மீடியம் சைஸ், அது ஒரு சின்ன சைஸ் சிம்ஸ் கூட சொல்லலாம். அந்த ஒரு சின்ன ஒரு எறால வச்சு நம்ம பண்றோம். சோ இது வந்து குக்கிங் டைம் ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் குக் பண்ணா போதும், அதுக்கு மேல குக் பண்ணாதீங்க. அதுக்கு மேல குக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சிம்ஸ் வந்து ரப்பரி மாதிரி உங்களுக்கு டைட் ஆயிடும். சோ அது நல்ல டேஸ்ட் இருக்காது. சீ ஃபுட் குக் பண்றதுல டைம் கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், புது வியூவர்ஸா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீடைலா எல்லாம் புரியும். நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிரானை அழகா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருவோம். பாருங்க எப்படி கிளீன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அதோட தலைப்பகுதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட உடம்புல உள்ள செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து அதோட வால் பகுதியை ரிமூவ் பண்ணுறேன். பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அடுத்து அந்த ப்ரானோட முதுகு பகுதியில் இந்த மாதிரி கத்தியால் கீறிட்டு அது உள்ளே உள்ள டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். க்ளீன் பண்ணாமல் செய்யாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி கீறிட்டு அது உள்ள டஸ்ட்டை எடுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லமாவும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து அந்த ப்ரான்ஸை கழுவி எடுத்துக்கிறோம். தேவையான வெஜிடபிள் ஒரு 8 பச்சை மிளகாய், 3 வெங்காயம், 3 தக்காளி, க்ளீன் பண்ண ப்ரான்ஸ், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணிவிட்டு அதில் 80 ml வெஜிடபிள் ஆயில் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானோன்னே கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். அது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கிறோம். என்னென்ன பொருள் எந்தெந்த அளவு அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு நல்ல ஃப்ளேவராக வதங்குது. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்குறோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இறால் தொக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயம் நல்லா ரெடியானதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். எப்போதுமே தொக்கு செய்கிறப்ப தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது கூட மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து மீன் மசாலா, குழம்பு மீன் மசாலா 1-2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நான் 1 சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை. நீங்கள் தொக்கு செய்கிறப்போ தண்ணி சேர்க்காதீங்க, எண்ணெய் வேணால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி சேர்த்து பண்ணுறப்போ இந்த தொக்கு வந்து 1-5 நாளைக்கு நம்ம வீணாகாமல் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மசாலா நல்லா மிங்கிலாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிம்ஸ் அதில் சேர்க்குறோம். பாருங்கள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன்.
அந்த மசாலா கூட மிங்கிள் ஆகுற மாதிரி அந்த ப்ரான்ஸ் நல்லா mix பண்றேன் நல்லா mix பண்ணிட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வைக்கிறேன் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல फ्लेவரோட சூப்பரான கலர் கான்ட்ராஸ்டோட அந்த இறால் தொக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா அந்த இறால் கொஞ்சம் வேகணும் சோ அத நல்லா mix பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் குக்க பண்ணலாம் mix பண்ணி மூடி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கமகமன்னு ஒரு வாசனையோட இறால் தொக்கு ரெடி ஆயிருச்சு ஃபைனலா அது கூட நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி விடுறோம் இந்த எலுமிச்சம்பழத்துல நான் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் நீங்க வேணா தனியா ஒரு பவுல்ல புளிஞ்சி சேர்த்துக்கங்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிட்டு அது கூட நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்க போறோம் பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்து mix பண்றோம் நல்ல அந்த கொத்தமல்லி lemon juice அந்த இறால் தொக்கு கூட mingle ஆகற மாதிரி நல்ல mix பண்றேன் சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிச்சிங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இறால் தொக்கை எந்த டிஷ் கூட வேணாலும் நீங்க சைடு டிஷா எடுத்துக்கலாம் சாதமா இருக்கட்டும் சப்பாத்தி தோசை பரோட்டா எல்லாத்து கூடயும் எடுத்துக்கலாம் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிச்சி என்னங்க வீடியோ பாத்தீங்களா வீடியோ எப்படி இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும் சரி மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்ல வேற டிஷ் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நான் கண்டிப்பா ரெசிபி போடுறேன் மறக்காம ஷேர் பண்ணுங்க see you next video